வெல்கம் டு கேடி தமிழன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விஷாலோட எனிமி. இந்த படத்தை நிறைய பேர் ஓடிடியில் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, அதாவது டென்ட் கோட்டாவிலையும் சிம்பிளி சவுத்துலேயும் இந்த படம் எப்போ வரும்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கான ஓடிடி அப்டேட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள படத்த முன்னாடி நம்ம யூடியூப் சேனலுக்கான குரூப்பை டெலகிராமில் கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எனிமி இந்த படத்தை சிம்பிளி சவுத்துலேயும் டென்ட் கோட்டாவிலையும் கூடிய சீக்கிரமே ப்ரீமியர் பண்ண போகிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டுருந்தாங்க. கமிங் சூன் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுன்னா ரெண்டு வாரம் அப்படி இல்லைனா மூணு வாரத்தில் அந்த படத்தை டென்ட் கோட்டாவிலையும் சிம்பிளி சவுத்துலையும் ப்ரீமியர் பண்ணி முடிச்சிருவாங்க. ஆனால் அந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டு 1.5 மாதம் கிட்ட ஆகப்போகுது. ஆனால் இன்னமும் இந்த படத்தை டென்ட் கோட்டாவிலையும் சிம்பிளி சவுத்துலையும் ப்ரீமியர் பண்ணல. இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறமா நிறைய படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டு அந்த படத்தை ஓவர்சீஸாக ப்ரீமியர் பண்ணியே முடிச்சுட்டாங்க. ஆனால் இந்த எனிமி படம் இன்னமும் ஓடிடியில் வரல. அவங்க வேணும்னே இந்த படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கல. ஏன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசரான வினோத் ஆல்ரெடி ரெண்டு படத்தை டேரக்டாக ஓடிடியில் கொடுத்துருக்காரு. அவர் ப்ரொடியூஸ் பண்ண வெள்ளையணை படத்தை டேரக்டாக சன் டிவி ப்ரீமியராக கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறமா திட்டம் ரெண்டு படத்தை சோனி லீவ்ல கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி இந்த எனிமி படமும் ஹாட் ஸ்டாருக்கு போக வேண்டியதுதான். கடைசியில் ஃபெஸ்டிவலுக்கு இந்த படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தியேட்டரில் கொண்டு வந்தாங்க. இந்த படத்துக்கான சேட்டலைட் டிஜிட்டல் ரெண்டு ரைட்ஸையுமே ஹிந்தியில் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் வாங்கியிருக்காங்க. அவங்க மூலமாக இந்த படத்தை டென்ட் கோட்டாலையும் சிம்பிளி சவுத்துலையும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்னமும் இந்த படம் டென்ட் கோட்டாலையும் சிம்பிளி சவுத்துலையும் வரல. அதுக்கான காரணம் ஆல்ரெடி சக்ரா படத்துக்கு ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்த மாதிரி தான். சக்ரா படத்தை மலையாளத்தில் கைராளி டிவியில் கிட்டத்தட்ட 10 தடவைக்கு மேலே ப்ரீமியர் பண்ணிட்டாங்க. ஆனால் தமிழில் அந்த படத்தை எந்த ஒரு ஓடிடிலையுமே ரிலீஸ் பண்ண முடியல, சேட்டலைட்லையும் ப்ரீமியர் பண்ண முடியல. அதே மாதிரியான ஒரு கண்டிஷன் தான் இந்த எனிமி படத்துக்கும் போயிட்டு இருக்கு. அதனால சிம்பிளி சவுத்துலையும் டென்ட் கோட்டாலையும் வரும் அப்படின்னு இப்போதைக்கு எதிர்பார்க்காதீங்க. சிம்பிளி சவுத் வெப்சைட்ல கமிங் சூன் போட்டிருந்த போஸ்டையே டெலிட் பண்ணிட்டாங்க. அதனால இப்போதைக்கு வரும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்காதீங்க. அந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த படம் ஓடிடியில் வரும். நானும் இந்த படத்தோட ஓடிடி ரிலீஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இப்போதைக்கு இந்த படம் ஓடிடியில் வராத போல. எப்போ இந்த படத்தை ஓடிடியில் ப்ரீமியர் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்கான டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய அப்டேட் நம்ம யூடியூப் சேனலில் வந்துட்டே இருக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் போன்ற அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.